சூதாட்டம் என்றால் உங்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது மகாபாரதத்தில் தர்மன் விளையாடி தோற்ற கதையாக இருக்கும். அதன் பிறகு ஆங்காங்கே சில விஷயங்களை பேப்பரிலோ டிவி செய்தியாகவோ பார்த்திருப்பீர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சூதாட்டம் நடத்தவோ பணத்தை வைத்து ஒரு விளையாட்டை விளையாடவோ அனுமதி கிடையாது. அதை மீறினால் கம்பி என்ன வேண்டியதுதான். அதையும் மீறி திருட்டுத்தனமாக அங்கொன்றும் இங்கொன்றும் சூதாட்ட கிளப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதை நம் காவல்துறை அதிகாரிகளும் அவ்வப்போது கிடுக்குப்பிடி போட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் காவல்துறையினரால் கூட ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்க முடியவில்லை. சூதாட்டம் என்ன அவ்வளவு கொடுமையானதா? எதற்காக போலீஸ் தடுக்கிறது என்று யோசிக்கிறீர்களா? பணத்தையோ அல்லது பொருளையோ பணயமாக வைத்து விளையாடும் ஒரு விளையாட்டு முறைதான் இது. இந்த விளையாட்டின் நோக்கமே பணயமாக வைக்கப்பட்ட பணம் அல்லது பொருளை பல மடங்காக பெறுவது. ஆனால் பெரும்பாலானோருக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்காது. ஒரு விளையாட்டில் வெற்றியாளர் என்றால் அது ஒருவர் மட்டும்தான் இருக்க முடியும். அதுவே பணத்தை வைத்து சூதாடினால் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் மொத்தத்தையும் இழந்து தலையில் துண்டு போட்டு கொண்டு போக வேண்டியதுதான். இதனால் தோற்றவர்கள் இழந்த பொருளை எப்படியும் ஜெயித்து மீட்டிடுவேன் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மீண்டும் விளையாடி விளையாடத் தெரியாமல் தோற்றுப்போய் கடைசியில் இந்த சூதாட்டத்திற்கு அடிமையாகி விடுகின்றனர். இதனால் சொத்துக்களை இழந்து நடுத்தெருவில் நின்றவர்களின் எண்ணிக்கை மட்டும் ஆயிரக்கணக்கில் இருக்கும். மது பழக்கத்திலிருந்து கூட மீண்டு விடலாம், ஆனால் சூதாட்டத்திலிருந்து மீள்வது மிகவும் கடினம். அதனால் பல நாடுகளில் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே காரணத்திற்காகத்தான் நம் தமிழகத்திலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் பலரும் வேலையை இழந்து வருவாயின்றி தவித்து வருவதால் பெரும்பாலானோர் மொபைல் போனுடன் தான் குடும்பம் நடத்தி வருகின்றார்கள். மொபைலை திறந்தவுடன் ரம்மி ஆட்டத்தை தொடங்குங்கள், பணத்தை வெல்லுங்கள் என்ற விளம்பரத்தை கடந்து வராதவர்களே இருக்க முடியாது. கிரிக்கெட் மற்றும் திரையுலக பிரபலங்கள் தோன்றும் விளம்பரங்களாலும் விரைவில் பணம் சம்பாதிக்கப் போகிறோம் என்ற ஆசையில் விளக்கில் விழுந்த விட்டில் பூச்சு போல சூதாட்ட நிறுவனங்கள் விரித்த வலைக்குள் சிக்கிக் கொள்கிறார்கள் இளைஞர்கள். முதலில் சூதாடுவதற்கு நாங்களே பணம் தருகிறோம், அதை வைத்து நீங்கள் விளையாடி நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறி ஆசை வலை விரிக்கின்றன அந்த ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள். அவன்தானே காசு கொடுக்கிறான், நமக்கு ஒரு செலவும் இல்லையே என்று விளையாடத் துவங்கும் இளைஞர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் பணத்தை கட்டி ஆரம்பிக்கின்றனர். தொடக்கத்தில் வெல்வது போல இருந்தாலும் லேசாக தோற்கத் தொடங்குவார்கள். இன்னும் 50 ரூபாய் இருந்தால் போதும், 500 ரூபாய் வென்றுவிடலாம் என துவங்கும் இந்த கணக்கு 500,000 வரை இழுத்து சென்றுவிடும் என்றால் உங்களுக்கு நம்புவதற்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். இதுபோன்ற ஆன்லைன் நிறுவனங்கள் வாடிக்கையாளரின் மொபைல் போன் தகவல்களை திருடிவிடுவதால் அவர்கள் வங்கிக் கணக்கில் உள்ள பேலன்ஸ் தொகை வரை அறிந்து வைத்திருப்பார்கள். யாரிடம் எவ்வளவு இருக்கிறது, இவர்களால் எவ்வளவு கட்ட முடியும் என்று முன்கூட்டியே கணக்கு போட்டு அவர்களிடம் இருந்து பணத்தை கரப்பார்கள். இந்த திருட்டு பின்னணி எதுவும் தெரியாதவர்களோ தோற்க தோற்க பணத்தை வைத்து அதை இழந்திருப்பார்கள். ஒரு கட்டத்தில் கையில் இருக்கும் காசு முழுவதும் கரைந்தவுடன் கடன் வாங்கியாவது சூதாட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியிருக்கும் அந்த ஆன்லைன் செயலி. இதனால் ஒரு கட்டத்தில் கையில் உள்ள பணத்தையும் இழந்து கடன்காரர்களாகும் நிலை ஏற்படுகிறது. சூதாட வாங்கிய கடனை கட்ட முடியாமல் சொத்தை விற்று கடைசியில் தற்கொலை செய்து தங்கள் வாழ்க்கையே முடித்துக் கொள்கிறார்கள். எதுவும் அறியாத அப்பாவி இளைஞர்கள்தான் இப்படி செய்கிறார்கள் என்றால் சமூக பொறுப்பு அதிகமுள்ள போலீஸ்காரர் ஒருவர் ஆன்லைன் சூதாட்டத்தால் பணத்தை இழந்ததால் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? உலகின் ஏதோ ஒரு மூலையில் இல்லை, நம் தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் ஆற்காட்டைச் சேர்ந்த ஏழுமலைக்கு வயது 25 தான். பட்டதாரியான இவர் 2017 ஆம் ஆண்டு 2ம் நிலை காவலராக சென்னையில் பணிக்குச் சேர்ந்தார். பின்னர் பணி மாறுதல் பெற்று விழுப்புரம் ஆயுதப்படையில் காவலராக பணியாற்றி வந்தார். கடந்த சில நாட்களாக விழுப்புரம் SP அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார். காவல் நிலைய தலைமை அலுவலகங்களில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் போலீசாருக்கு துப்பாக்கி வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் இதை அவர்கள் வைத்துக் கொள்ள முடியாது. பணி முடித்துச் செல்லும் போது துப்பாக்கியை உரிய அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும். நேற்று முன்தினம் தன் பணி முடிந்ததும் காவலர் குடியிருப்பில் ஓய்வெடுக்க சென்றுள்ளார் ஏழுமலை. மேலும் செஞ்சி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு பாதுகாப்பு பணிக்கும் செல்லுமாறு ஆயுதப்படை காவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் ஏழுமலை பாதுகாப்பு பணிக்கும் போகவில்லை, மேலும் துப்பாக்கியையும் ஒப்படைக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த உயரதிகாரிகள் அவரது செல்போனுக்கு தொடர்பு கொண்டனர்.
ஆனால் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து காவலர் குடியிருப்புக்கு சென்ற அதிகாரிகள் ஏழுமலையை அழைத்து விசாரித்துள்ளனர். அவர்களிடம், எனக்கு உடல்நிலை சரியில்லை, சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு பணிக்கு வந்து விடுவேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அவர் சொன்னது போல் மீண்டும் பணிக்கு வரவே இல்லை. இந்நிலையில் மறுநாள் காலை 8:30 மணியளவில் காவலர் குடியிருப்பு பகுதியிலிருந்து துப்பாக்கி குண்டு வெடிக்கும் சத்தம் கேட்டுள்ளது. வழக்கமாக அப்பகுதியில் காவலர்கள் துப்பாக்கியால் சுட்டு பயிற்சி எடுத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதனால் அங்கு உள்ளவர்கள் இதனை பொருட்படுத்தவில்லை. இதனிடையே சொன்ன நேரத்தில் ஏழுமலை பணிக்கு வராததால் மீண்டும் அவர் வீட்டுக்கு சென்று கதவை தட்டியுள்ளனர். நீண்ட நேரமாக கதவை தட்டியும் கதவை திறக்காததால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் ஜன்னலை திறந்து உள்ளே பார்த்தபோது ஏழுமலை தன் துப்பாக்கியால் தலையில் சுட்டு கொண்டு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்று அவர் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். துவக்கத்தில் இவர் தற்கொலை செய்ததற்கான காரணம் எதுவும் தெரியவில்லை. பணி அழுத்தமா, குடும்பச் சிக்கலா, காதல் தோல்வியா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்திய அதிகாரிகளுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. இந்த காவலர் ஏழுமலை ஆன்லைனில் சூதாடும் பழக்கம் உள்ளவராம். சில நேரங்களில் தன் மாத சம்பளம் முழுவதையும் கூட சூதாட்டத்திற்காக செலவிடுவாராம். பணி நேரத்தில் இடைவெளி கிடைக்கும் போதெல்லாம் ஆன்லைனில் சூதாடுவதை வழக்கமாக கொண்டுவராம். இந்த சூதாட்டத்தில் அதிக அளவு பணத்தை இழந்ததால் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆன்லைன் சூதாட்டத்துக்கு பறிபோன ஏழுமலையின் உயிர் போலீசாருக்கு எச்சரிக்கை மணி அடித்துள்ளது. விரைவில் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம்.